மன்னர்களை வணக்கம். நான் சுவாமி சாரா இருக்கிறேன். இன்றைக்கி நாள் வந்து 6/6/2022. இது பாளையம் பசார் ரோடுன்னு சொல்லிட்டு இந்த ரோடு அப்படியே நேராக போய் தில்லை நகர் மெயின் ரோட்டில் போய் ஜாயின் ஆகுது. இந்த ரோட்டில் நேராக போனாக்கா உறையூரில் பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் வரும். ஸோ அந்த கோயிலுக்கு போகலான்னு நான் வந்தேன். வழிநெடுக ரோடை பிடுங்கி போட்டு வச்சுட்ருக்கிறாங்க. எங்கள் பார் ஒரே ரிப்பேர் ஒர்க்கு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா இந்த பாளையம் பசார் ரோடு ரோடு முழுசும் ஒரே பத்தல் உண்டும் குழியுமா இருக்குது. தமிழ் திருச்சி முழுசுமே அப்படி தான் இருக்குது. இதில் கேஎன் நேரு நகர்ப்புற அமைச்சர் வந்து இந்த ஊர் தான் திருச்சி. அவர் இந்த ரோட்டுக்கும் வரமாட்டார் போல இருக்குது. இதை விடுங்க, அந்த மெயின் ரோடு தில்லை நகர்லேருந்து மெயின் கார்டு கேட்லேருந்து தில்லை நகர் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. மெயின் கார்டு கேட்லேருந்து டுவர்ட்ஸ் அந்த பசார் காந்தி மார்க்கெட்டு போகிற வழி இருக்குது. அது இந்த ஒரு வருஷமாக நான் பார்க்குற ஒரு வருஷமாக நோண்டி போட்டுக்காரு கொள்ள லட்சங்கிறான் கேஎன் நேரு. இந்த லட்சத்தில் ரோட்டை வச்சுன்னு ஒரு வருஷமாக கேஎன் நேரு இங்கே அமைச்சராகிறானே. இந்த ரோடை பார்த்துருப்பானா? திருச்சி முழுசும் பொத்த பொத்தல இது மாதிரி தான் எல்லா நகர்ப்புறமும் இருக்கும். கொள்ள லட்சம் இருக்கிறானு ரோடை ரிப்பேர் பண்ணுற பேர் வழி சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுட்டு உண்மையாக ஒரு ரிப்பேராக இருக்கிற ரோடு எதுவுமே செட்டப் பண்ணுறதில்ல. உண்மையாக கண்டிக்கத்தக்கது. கேஎன் நேரு உடனே அமைச்சராகலேருந்து நீக்கணும். எம்கே ஸ்டாலின் நன்றி வணக்கம். இல்லை இந்த ரோடுங்க ஒழுங்காக போடுங்க, ராத்திரியில் போடுங்க, பகலில் போடாமல். நன்றி வணக்கம். அந்த உறையூரில் வந்து கோயிலுக்கு போகவே முடியல என்னால். அந்த அளவுக்கு பிளாக்கு, அந்த இடத்துல பிளாக்கு. இன்றைக்கி 6/6/2022 போய் பாருங்கள். ரெக்கார்டில் இருக்கும். இன்றைக்கி சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கும். வண்டிகளே போக முடியல, கோயிலுக்கு திரும்ப முடியல. திரும்பி வந்துட்டேன் நான், என் வண்டி எடுத்து அந்த பக்கம் திரும்பி வந்துட்டேன். கோயிலுக்கே போகல. நன்றி வணக்கம். கே நேரோட லட்சணம் இது. ரோடு பாருங்கள், பொத்தல் பொத்தல் அங்கே பாருங்கள். இந்த குப்பை இன்னும் எடுக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள். இதுதான் நகர்ப்புற வளர்ச்சி. கே நேரோட மினிஸ்ட்ரி, எம்கே ஸ்டாலினோட அட்மினிஸ்ட்ரேஷன். ஓம்.